இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41-51 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களை, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த நாளில் நம்முடைய தாய் திரு அவையானது கன்னி மரியாளினுடைய மாசற்ற இதயத்தை நினைவுகூர அழைப்பு விடுக்கிறது. நேற்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு இருதயத்தை கொண்டாடினோம். இந்த நாளில் அன்னை மரியாளுடைய இதயத்தை கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் இந்த மண்ணுலகத்தில் இயேசுவை பெற்றெடுத்து இயேசுவுக்கு மட்டும் தாய் அல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அன்னை மரியாள் தாயாக இருக்கின்றார். இந்த தாயினுடைய உள்ளத்தில், இந்த தாயினுடைய இருதயத்தில், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருக்கும் இடம் உண்டு. காணா ஒரு திருமணத்தில் அந்த திருமண வீட்டாருக்கு அவமானம் வந்துவிடக்கூடாது. அந்த திருமண வீட்டாருக்கு ஒரு தோல்வி நிலை வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் கேட்காமலேயே அந்த தாயின் உள்ளம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே பரிந்து பேசியது. இதோ எலிசபெத் அம்மாள் முதிர்ந்த வயதில் கருவுற்று இருந்த பொழுது இதோ இந்த அன்னையினுடைய உள்ளம் அவருக்கு உதவி செய்ய ஓடியது. கானாவூரில் பரிந்து பேசிய அன்னையினுடைய இதயம், எலிசபெத் அம்மாளுக்கு ஓடி சென்று உதவக்கூடிய நல்ல மனம் படைத்த மரியாள், இதோ நமக்காக இந்த நாளிலே, நம்முடைய குடும்பத்திற்காக இந்த நாளிலே பரிந்து பேசுவார். இதோ எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்தது போல அன்னை மரியாள் நமக்கும் உதவி செய்வார். அந்த தாய் வழியாக நாம் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லி அந்த அன்னையினுடைய அருளை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அந்த அன்னையின் இதயத்திற்கு சிறப்பான விதத்திலே ஒரு நன்றி சொல்லுவோம். இன்னுமாக அன்னை மரியாள் இயேசுவோடு நடந்த நிகழ்வுகளை தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி வைத்திருந்தார். ஆண்டவர் இயேசுவை தொலைத்து விட்டு கோவிலுக்கு சென்று அந்த எருசலேம் ஆலயத்தில் அவரை பார்க்கிறார். அவர் அங்கே அறிஞர்களோடு விவாதித்து கொண்டிருக்கிறார்.
ஒரு தாயின் உள்ளமாக வலிக்கிறது. இத்தனை நாள் பிள்ளையை காணவில்லை, தொலைத்து விட்டோம் என்று. அப்பொழுது இறைவனுடைய திட்டத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைவூட்டுகிறார். ஏனென்றால் இந்த தாயிடத்திலே, இந்த அன்னை மரியாளிடத்திலே வானதூதர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் இயேசு கடவுளுடைய குழந்தை, தூய ஆவியானவர் அன்னை மரியாளின் மீது நிழலிட்டு தந்தை கடவுள் சொன்னபடியே இந்த மண்ணுலகத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்து அந்த தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைவூட்டுகிறார், நான் என் தந்தையினுடைய அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது தாயே உங்களுக்கு தெரியாதா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை அன்னை மரியாள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் கூட இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் தம்முடைய உள்ளத்திலே பதித்து வைத்திருந்தார். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றே நமக்கும் தெரியாது. அந்த நிகழ்வுகளை நாம் உள்ளத்தில் இருத்தி, நம் உள்ளத்தில் வைத்து பதித்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களே தேவையில்லாமல் நாம் புலம்பி தள்ளுகிறோம், மற்றவர்களிடத்திலே தேவையில்லாத காரியங்களை பேசிவிடுகிறோம். ஒரு நிகழ்வு உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உங்களுக்கு விளங்கவில்லை என்று சொன்னால், அன்னை மரியாளை போல உள்ளத்தில் இருந்து சிந்தியுங்கள். மற்றவர்களிடத்திலே தேவையில்லாமல் வார்த்தைகளை விடாதீர்கள், மற்றவர்களிடத்திலே தேவையில்லாமல் புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள். ஆண்டவர் வெளிப்படுத்துவார், ஆண்டவருடைய திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எப்பொழுது? உங்கள் உள்ளம் அமைதியின் நிலையில் இருக்கின்ற பொழுது. நீங்கள் பரபரப்பாக இருந்தால், நீங்கள் உங்களுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தால் இறைவனுடைய குரல் உங்கள் உள்ளத்தில் ஒலிக்காமல் போய்விடும். அப்படி ஒலித்தாலும் அது உங்களுக்கு புரியாமல் போய்விடும். இது அன்னை மரியாள் இந்த புரியாத ஒரு நிகழ்வை, புரிந்து கொள்ளாத அந்த நிகழ்வை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வைத்தால் அந்த அன்னையினுடைய இதயம் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாமும் இப்படியாக, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நல்லவராக நல்ல காரியங்களை செய்தும் இவ்வளவு அம்புகள், இவ்வளவு தொல்லைகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு கஷ்டங்கள்? உள்ளத்தில் இருத்தி சிந்தியுங்கள். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதோ ஆபத்து உங்களை அணுகாது என்பதல்ல, துன்பம் வரும், வேதனை வரும். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னை பின்பற்றக்கூடியவர்கள் அன்றாடம் அவர்களுடைய சிலுவையை தூக்கி கொண்டு வரட்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நோய் வரும், விபத்து வரலாம், எதிர்பாராத கடன் தொல்லைகள் வரலாம், இழப்புகள், தோல்விகள், அவமானங்கள், குறைபாடுகள் இருக்கலாம். உள்ளத்தில் இருந்து சிந்தித்தவராய் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருங்கள், முடங்கி போய்விடாதீர்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு மேலான ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துவார். நிச்சயமாக அவர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். இதோ இயேசுவினுடைய இதயமும் அன்னை மரியாளுடைய இதயம் உங்களுக்காய் இருக்கின்றது. அந்த இதயத்திலே உங்களுக்கான இடம் இருக்கிறது. எதுவும் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் அன்று சீடர்களை ஒன்று கூட்டி மாடி அறையில் ஜெபித்தது போல அந்த அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபமாலை சொல்லி ஜெபியுங்கள். அந்த அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபியுங்கள். நிச்சயமாக தூய ஆவியானவர் உங்களை நிரப்புவார். தூய ஆவியானவர் உங்களுக்கு புது தைரியத்தை கொடுப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய தாய் மரியாளுடைய இதய திருநாளிலே உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உமை ஆராதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசுவே, அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய நிலைகளையெல்லாம் எங்கள் உள்ளத்தில் இருந்து சிந்திக்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்கும்படியாய், உம்முடைய திட்டத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய் நீர் செய்தருளும்.
எங்களுடைய உடல் மன வேதனைகளிலிருந்து ஆண்டவரே விரைவில் எங்களுக்கு ஒரு விடுதலையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதோ குழப்பமான வேளையிலும் இதோ முடிவெடுக்க முடியாத நிலைகளிலும் கூட ஆண்டவரே நீர்தாமே எங்களை வழிநடத்தும். இந்த நாட்களிலே தேர்வு எழுதி வெற்றி பெற்று அடுத்த நிலைக்காக என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர்முடைய ஞானத்திலான் நிரப்பும். அவர்கள் விரும்பும்படியான கல்வியை, அவர்கள் விரும்பியபடியான வேலை வாய்ப்புகளை, அவர்கள் விரும்பும்படியான வாழ்க்கை முறையை ஆண்டவரே நீர் அமைத்து தாரும். இதோ பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவரே அவர்களுடைய உழைப்பை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய வளர்ப்பை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் நீர் ஆண்டவரை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் இயேசுவே ஆண்டவரே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர்தாமே அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி தாரும். குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சண்டைகள், சந்தேகங்கள், பிளவுகள் எல்லாம் அகன்று ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்போடு ஒற்றுமையோடு வாழும்படியா நீர் குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே எந்த துன்பமும், எந்த நோயும், எந்த பிரச்சனையும், எந்த தீய சக்தியின் ஆதிக்கமங்களை நெருங்காதபடியாய் நீரே அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களுடைய பயணங்களிலும் கூட ஆண்டவரே நீர்தாமே முன்னும் பின்னும் இடம் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாப்பீராக. எங்களுடைய முயற்சிகளை எல்லாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்களுடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.